நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. செந்தில் பாலாஜி ஒரு கண்டக்டர் வேலைக்கு 3 லட்சம், ஒரு மெக்கானிக் வேலைக்கு 5 லட்சம், இப்படி அசிஸ்டன்ட் வேலைக்கு இளநிலை பொறியாளர் இளநிலை உதவியாளருக்கு 4 லட்சம். இப்படி பல பேரிடம் பண மோசடி செய்து ஆள் கடத்தல்காரர் நிலாபகரிப்பாளர் மோசடி பேர் வழி, இதெல்லாம் நான் சொல்லல, ஸ்டாலின் தான் சொன்னாரு. மிரட்டல்களுக்கெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுபவது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. நேற்று டிஆர் பாலு சொல்றாரு, நான் அதை இங்கே நான் பேச முடியாத அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார், அந்த அளவிற்கு பேசியிருக்கிறார். பயத்துல எப்படியெல்லாம் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னு பேசியிருக்கிறார். வீடியோ நிறைய வைரலா போய்கிட்டு இருக்குது பாருங்க. செந்தில் பாலாஜி யார்? சாதாரணமானவரா? பல லட்சம் வாங்கியவர், பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன். ஒரு மதுக்கடையில 5000 பாட்டில் விற்குதுன்னா 5000 மதுக்கடையில கணக்கு போட்டங்க. ஒரு நாளைக்கு 50,000 ஒரு கடைக்குன்னா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டுங்க, 5000 கிடைக்கு எவ்வளோன்னு. 25 கோடி சோலார் சூரிய மின் உற்பத்தி தயாரிக்க வேண்டும், அதற்காக ஒரு ஆலையை நாங்கள் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டியவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இல்லைனா விண்ணப்பமே செய்ய முடியாது. கடந்த முறை அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் குறித்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்கு கைது செய்யப்பட்ட போது இதே மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெருக்கிறீர்களே, கடக்க நினைப்பது கைது செய்வது என்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி யார் என்று திமுகவிற்கு நாங்கள் உணர்த்த நேரிடும். திமுக யார் என்று தெரியுமா என்று திரு ஸ்டாலின் கேட்கிறார். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா முழுமைக்கும் ஆள்கின்ற ஒரு கட்சி. அதனால் இதனால இது பழிவாங்கும் நடவடிக்கை தான், ஆனால் செந்தில் பாலாஜி மீது இருப்பது என்பது ஒரு துவக்கம். எங்களை நீங்கள் சீண்டி விட்டு கொண்டே இருங்கள், அவர் தானே சொன்னார் சீண்டி பார்க்காதீர்கள். நாங்கள் சொல்கிறோம், பிஜேபியினரை சீண்டி பார்க்காதீர்கள், எங்களை நீங்கள் சீண்டி பார்த்தால் அதனுடைய பலனை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக அனுபவிக்கும். கழிவுநீர் கால்வாயில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் அதில் ஈடுபட்ட மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் கொடூர முறையில் பாபு என்கிற 43 வயது சேர்ந்த ஒருவர் அந்த கழிவுநீர் கால்வாயில் பணியாற்றினார். அவரை அங்கு பணியாற்ற சொல்லி வற்புறுத்தியது வெண்ணாடத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் என்கின்ற ஒரு கவுன்சிலர் அவர்தான் வற்புறுத்தி அவரை அங்கே இறங்க செய்திருக்கிறார். அந்த நபர் அங்கு இறங்கி பணியாற்றிய பின்னர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருச்சியில் காவேரி மருத்துவமனையில் 24ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் அங்கே போராட்டமெல்லாம் நடத்தியும் அந்த இறந்த நபருடைய மனைவிக்கு வேலை தருவதாக வாக்குறுதி சொல்லியும் எதுவும் நடக்கவில்லை, யார் மீதும் நடவடிக்கை இல்லை. துப்புரவு பணியாளர் வாரியத்தினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் திரு மா வெங்கடேசன் அவர்கள் கடந்த 6ஆம் தேதி அன்று சம்பவ இடத்திற்கு சென்று இதற்கு காரணம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் தான், அவர் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கும் எழுத்து மூலமாக பரிந்துரைத்தும் கூட இன்று வரை அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் மீது நடவடிக்கை இல்லை. இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் நடந்த சம்பவங்களை விளக்கி எதற்கெடுத்தாலும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பது போல தினந்தோறும் முகநூலிலும் ட்விட்டரிலும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிற சு வெங்கடேசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை சில கேள்விகள் கேட்டிருக்கிறார். இதற்கு நீங்கள் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறீர்கள்? மனிதனே மனித மலத்தை அள்ளுவது தவறல்லவா?
நீங்கள் தானே அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறீர்கள். எங்கெல்லாம் இது போன்று நடக்கிறதோ உடனடியாக உங்கள் கண்டன குரல் எழுகிறது. ஆனால் செங்கொடி செங்கொடி என்று பேசி அந்த செங்கொடியை சேர்ந்த ஒருவர் இது போன்று செய்வதை நீங்கள் ஏன் கண்டிக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதில் மதுரை எம்பி என்று போடுற மதுரைன்னு ஒரு மென்ஷன் பண்ணுறார். இதற்கடுத்து தீக்கதிரில் ஒரு புகைப்படம் வெளியாகிறது, ஒரு செய்தி வெளியாகிறது, மதுரையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தவறாக ஒரு புகாரை கொடுக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தவறான புகார் குறித்து கொள்ளுங்கள், தமிழகத்தில் இந்த கழிவுநீர் கால்வாயில் இந்த சம்பவம் நடந்தது 100% உண்மை, எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. எஸ்ஜி சூர்யா எங்களுடைய மாநில செயலாளர் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறவர். அவர் என்ன சாதாரண நபரா? ஸ்டாலின் கேட்டார்ல செந்தில் பாலாஜியை, நான் கேட்கிறேன் சூர்யா என்ன சாதாரண நபரா? தினந்தோறும் சமூக பணிகளிலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் என்ன சாதாரண நபரா? அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் என்ன சாதாரண நபரா? அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர். எங்கிருந்து வந்தது துணிவு? இது ஒரு அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க, நம்முடைய முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள், நான் மறுபடியும் அவரிடம் கேட்கிறேன். இது ஒரு அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை. அரசியல்ல பயந்து போய் செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு பயந்து, அந்த செந்தில் பாலாஜி எங்கே அமலாக்கத்துறை மேலும் விசாரித்தால் மேலும் இன்னும் பல மர்மங்கள் வெளிவந்து விடுமோ என்ற பயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரை மிரட்டி பார்ப்பது சரி கிடையாது. 18 மணி நேரம் செந்தில் பாலாஜியிடம் விசாரிக்கலாமா என்று கேட்டார்கள். எஸ்ஜி சூர்யாவை இரவு நேரத்தில் நீங்கள் சென்று கைது செய்தது சரியா? நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் நீங்கள் படிக்கலாம், அதில் பாருங்கள். நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் வாதாடிய இன்னார் இளங்கோ அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன? டிஆர்பிசியில் 41A இன் படி ஏன் முன்னாலேயே அறிவிக்கை நோட்டீஸ் கொடுக்கல, சம்மன் ஏன் அனுப்பல அப்படின்னு இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அமலாக்கத்துறையினுடைய இந்த பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் ஆக்ட் படி டிஆர்பிசி 41A தேவையில்லை என்பதை நேற்று மிக தெளிவாக்கி இருக்கிறது அமலாக்கத்துறையும் நீதிமன்ற உத்தரவும். ஆனால் இதை தொடர்ந்து வலியுறுத்தி நேற்று செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனில் 41A சிஆர்பிசி 41A தான் மிக முக்கியமான வாதமாக படுகிறது. அதாவது கைதெல்லாம் செய்ய முடியாது, முன்னாலேயே நோட்டீஸ் கொடுக்கணும்னு. எஸ்ஜி சூர்யாவுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா? இதுதான் கேள்வி. 2 வாரங்களுக்குள்ளாக நோட்டீஸ் கொடுக்கணும். நடந்து இந்த பதிவிட்டு 1 வாரம் கூட ஆகலை, எப்படி நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்காமல் கைது பண்ணீங்க? யார் அமைச்சு கைது பண்ணீங்க? யாருக்கு தகவல் கொடுத்தீங்க? நான் சொல்கிறேன், மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். யார்? செந்தில் பாலாஜியை. நான் சொல்கிறேன், எங்களுடைய மாநில செயலாளர் திரு எஸ்ஜி சூர்யா அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி, மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் கொடூரத்தை செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. திரு முக ஸ்டாலின் அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். எங்களை மிரட்டி பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் செந்தில் பாலாஜி யார்? அவர் சாதாரண நபரா? செந்தில் பாலாஜி ஒரு கண்டக்டர் வேலைக்கு 3 லட்சம், ஒரு மெக்கானிக் வேலைக்கு 5 லட்சம், இப்படி அசிஸ்டன்ட் வேலைக்கு இளநிலை பொறியாளர் இளநிலை உதவியாளருக்கு 4 லட்சம், இப்படி பல பேரிடம் பண மோசடி செய்து ஆள் கடத்தல்காரர், நிலாபகரிப்பாளர், மோசடி பேர்வழி, இதெல்லாம் நான் சொல்லலை,
ஸ்டாலின் தான் சொன்னாரு. தூத்துக்குடியில் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஐடி விங்கினுடைய மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலையில் 10 மணிக்கு அவரை பிடிச்சிட்டு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் கேஸ் போடுறாங்க, ரிமாண்டு பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவர் ஒரு கார்ட்டூன் போட்டார். எப்படி கார்ட்டூன் போட்டார்? அந்த கார்ட்டூன் போட்டதை நீங்கள் பாருங்கள், அதுக்காக கைது பண்ணுறாங்க. ஆனால் இதே கார்ட்டூனிஸ்ட் பாலா என்கிற ஒருவர் கடந்த முறை அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் குறித்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்கு கைது செய்யப்பட்ட போது இதே மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெருக்கிறீர்களே, கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறீர்களே என்று ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? அப்போது முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பறிக்கலாம், ஜனநாயக குரல் வழியை நெருக்கலாமா? இது என்ன மாதிரியான ஒரு நியாயம்? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை கோயம்புத்தூரில் செல்வகுமார் மீது வழக்கு, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர் சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் என்பவர் மீது ஒரு வழக்கு. தேடி 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 ஒவ்வொரு மாவட்டமாக, ஒவ்வொரு காவல் நிலையமாக. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்டாலின் சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி அரசு இயந்திரத்தை உபயோகிக்கிறது, சிபிஐயை, அமலாக்க பிரிவை, வருமான வரித்துறையை உபயோகிக்கிறதுன்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறையை உபயோகித்து பாரதிய ஜனதா கட்சியினரை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் மிரட்டி பார்க்கிறது. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுபவது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. திமுக தாங்கள் செய்த தவறை உணர வேண்டும். நேற்று டிஆர் பாலு சொல்கிறார், ஆனால் அதை இங்கே நான் பேச முடியாத அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார், அந்த அளவிற்கு பேசியிருக்கிறார். பயத்தில் எப்படியெல்லாம் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னு பேசியிருக்கிறார். வீடியோ நிறைய வைரலாக போய்கிட்டு இருக்குது, பாருங்கள். செந்தில் பாலாஜி யார்? சாதாரணமானவரா? பல லட்சம் வாங்கியவர், பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன். ஒரு மதுக்கடையில் 5000 பாட்டில் விற்கிதுன்னா 5000 மதுக்கடையில் கணக்கு போட்டுங்க. ஒரு நாளைக்கு 50,000 ஒரு கடைக்குன்னா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டுங்க, 5000 கடைக்கு எவ்வளோன்னு, 25 கோடி. அப்போது அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், ஒரு மெகாவாட் சோலார் சூரிய மின் உற்பத்தி தயாரிக்க வேண்டும், அதற்காக ஒரு ஆலையை நாங்கள் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டியவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இல்லைனா விண்ணப்பமே செய்ய முடியாது. நான் இதை தெளிவாக ட்விட்டரில் பதிவிட்டேன், சாட்சி இருக்காண்டார், நான் தான் சாட்சின்னு சொன்னேன் செந்தில் பாலாஜி கிட்ட. அந்த ட்விட்டர் பதிவு இன்னும் இருக்குது. எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கும், அதற்கு பதில் சொல்ல வேண்டும், அதுதான் ஜனநாயகம். அதை விடுத்து காவல்துறையை விட்டு ஏவி விட்டு தவறான வழக்குகளை புனைந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய, அவர்களுடைய இந்த மாதிரியான தவறான புகார்களுக்கெல்லாம் பணிந்து வேண்டுமென்ற திட்டமிட்ட ரீதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ அடக்க நினைப்பது, கைது செய்வது என்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி யார் என்று திமுகவிற்கு நாங்கள் உணர்த்த நேரிடும். திமுக யார் என்று தெரியுமா என்று திரு ஸ்டாலின் கேட்கிறார். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா முழுமைக்கும் ஆள்கின்ற ஒரு கட்சி. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று சொன்னாலே உலகம் முழுவதும் அதிரக்கூடிய, ஆர்ப்பரிக்கக்கூடிய, அகமகிழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எங்களுக்கு சவால் விடுவது என்பது தேவையற்ற விஷயம். ஆட்சியை முறையாக நடத்துங்கள், இது போன்ற அனாவசியமான தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. கைது செய்திருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினரும் விடுதலை செய்ய வேண்டும். குறிப்பாக நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிற எஸ்ஜி சூர்யா அவர்களை இல்லீகலாக, சட்டவிரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக, அடிமட்ட தொண்டர்களுக்கு ஆதரவாக, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்த திரு எஸ்ஜி சூர்யா அவர்களையும், தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.
எங்கள் மீது தேவையற்ற வழக்குகளை எங்கள் கட்சியினர் மீது நீங்கள் பதிந்திருக்கிறீர்கள், அத்தனையும் வாபஸ் பெற வேண்டும். அதனால இதனால இது பழிவாங்கும் நடவடிக்கை தான். ஆனால் செந்தில் பாலாஜி மீது இருப்பது என்பது ஒரு துவக்கம். நீங்க சீக்கிரம் முடிவுக்கு வரணும்னா எங்களை நீங்க சீண்டி விட்டு கொண்டே இருங்கள். அவர் தானே சொன்னாரு, சீண்டி பார்க்காதீர்கள். நாங்கள் சொல்றோம், பிஜேபியினரை சீண்டி பார்க்காதீர்கள். எங்களை நீங்கள் சீண்டி பார்த்தால் அதனுடைய பலனை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக அனுபவிக்கும். ஏன்னா இவர் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைமை செயலகத்துக்கு வந்தால் என்ன தவறு? அவர்களுக்கென்று தனி சட்டம் இருக்கிறதே, அவர்களுக்கென்று தனி அதிகாரம் இருக்கிறதே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரியான அமலாக்கத்துறை பிரிவு போனால் எப்படி இவங்க உள்ளே வரலான்னு கேட்குறாரு. இப்படி தொடர்ந்து அனைத்து விஷயங்களிலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்றை சொல்வது, இன்றைக்கி ஆளும் கட்சியான பிறகு சர்வாதிகார ஆட்சி நடத்துவது, அதுதான் சொன்னார் அவர். கார்ட்டூனிஸ்ட் பாலாவினுடைய கைதின் போது அப்படி தான் பேசினார். சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நீங்கள் வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினரை தொட்டு பார்க்க நினைக்காதீர்கள். நேர்மையான ஆட்சி நடத்துங்கள். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களோடு மோதி பார்ப்பது, சீண்டி பார்ப்பது என்றால் உறுதியாக சொல்கிறோம், இழக்கப் போவது நீங்கள் தான், இழப்பு உங்களுக்கு தான். தமிழ்நாடு முழுக்க இதுவரையிலும் திமுக ஆட்சி வந்த பிறகு 100 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க, இது போல 100 பேர் தொடர்ந்து. ஆனால் இதே மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் 6/3/2023 அன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கிறார், நாங்கள் நூற்றுக்கணக்கான புகார்களை கொடுத்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியினரையும் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் மிக மோசமாக சித்தரித்து பல கட்சியினர் பல ஆக்டிவிஸ்ட் இது மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு. செய்யலை, நான் புகார் கொடுத்துருக்கிறேன், நான் பேரை கூட சொல்கிறேன். கடைசியாக எல்லா ஊடகங்களும் வந்தது, எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு. பூதம்னு ஒரு ஹேண்டில்லேருந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. யூடியூப் ப்ரூட்டஸ், இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அப்போ நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம், எதை வேணாலும் செய்யலாம். எத்தனை பேர் திருமாவளவன் மீது நான் புகார் கொடுத்துருக்கிறேன், இந்து மதத்தை தவறாக பேசினார், இந்து கடவுள்களை இழுத்து பேசினார்னு. நடவடிக்கை எடுத்தீங்களா? எவ்வளவு மோசமாக, ஒவ்வொரு ஹேண்டில்லையும் நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள், மிக மோசமாக. நேற்று செந்தில் பாலாஜி அவர்களை நாங்கள் விமர்சித்து எழுதினால் என்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டல் ட்விட்டரில். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலையை மிக மோசமாக பேசுவது, எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர், எச் ராஜா அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள் மிரட்டல் விடுக்கிறார்கள். இவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? என்ன அவதூறு பேசிட்டாங்க சு வெங்கடேசனை? மக்களை நடுத்தருவில் 5 மணி நேரம் நிற்க வைத்தவரவர் சூர்யா என்கிற ஒரு நடிகருக்காக உண்டா இல்லையா? நான் சொல்ல, உங்களுடைய ஊடகங்களில் தான் எல்லாத்துலேயும் போட்டீங்க. ஒரு பொறுப்பற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தவறான ஒரு புகாரை கொடுத்ததன் பெயரில் ஒரு இளைஞரை, ஒரு வருங்கால ஒரு நல்ல எழுச்சிமிக்க ஒரு தலைவராக உருவாக்கி கொண்டிருப்பவர்களை எவ்வாறு கைது செய்ய முடியும்? எதற்கு கைது செய்ய வேண்டாம்? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? உண்மையை நீங்கள் தான் சொன்னீங்க செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப யோகியர்னு. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே மாறி பேசுகிறீங்க, இதுதான் நம்முடைய கேள்வி. எங்களை மிரட்டி பார்த்தால் நாங்கள் மிரட்டுவோம். உங்களை அடித்தா சும்மா இருப்பீங்களா? திருப்பி அடிப்பீங்கள்ல, வாங்கிப்பீங்களா? இல்லை இல்லை, அது போல தான். ஒரு முதலமைச்சர், எங்கள் தலைவர் தான் சொன்னார், ஒரு முதலமைச்சர் எப்படி பொறுப்புடன் பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இளம் தலைவராக, ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியாக முதலமைச்சருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு முறையாக ஆட்சி நடத்த வேண்டும். ஒரு ஆட்சி நடத்துவது என்பது எதிர்கட்சியினரை சாடுவதற்கல்ல. என்ன செஞ்சிட்டாங்க செந்தில் பாலாஜி? இப்போ உங்கள் ஆட்சியில் ஊழல் நடந்துச்சா? அதை யாரும் இப்போ சொன்னாங்களா? நிறைய நடக்குது, அதை தனியாக வச்சுக்கிறோம். கச்சேரியா ஏற்கனவே நடந்த ஊழலில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது தெளிவாக இந்த விவகாரத்தில், உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும்,
ரெண்டு மாசத்துக்குள்ள அமைக்கணும்னு சொல்லியிருக்குது. இது வரைக்கும் நீங்க செஞ்சீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மாசம் ஆக போகுது, செய்யலையே. ஏன் செய்யல? ஏன் உங்களுக்கு அதற்கான அதிகாரிகள் இல்லையா? இல்ல மனம் இல்லையா? நீங்க தானே புகார் சொன்னீங்க குளித்தலையில. செந்தில் பாலாஜி எவ்வளவு மோசமானவர், கீழ்த்தரமானவர். கீழ்த்தரமானவர்ன்றதுக்கு அவர் சொன்ன உதாரணங்கள் நான் என் வாயால் சொல்ல முடியாது. யாருக்கு அவர் நெருக்கமாக இருந்தார் அப்படின்லாம் பேசியிருக்காரு, வீடியோவில் இருக்கு, பார்த்தீங்க. தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டார் உண்டா இல்லையா செந்தில் பாலாஜி மேலே? ஆனால் இங்கே வந்து ஏதோ தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டதா எஸ்டி சூர்யாவை எப்படி கைது செய்ய முடியும்? கைது செய்ய வேண்டும் என்றால் அன்னைக்கு உண்மையிலே தவறு செய்து விட்டது அதிமுக அரசு தான். தனிநபர் தாக்குதலாக செந்தில் பாலாஜியை திரு மு க ஸ்டாலின் பேசியதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கோம். நீதிமன்றம் நீங்கள் எஸ்ஐடி அனுப்பலைன்னா, நீங்கள் ஃபார்ம் பண்ணலைன்னா நாங்கள் தலையிட வேண்டி வரும், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும்னு சொல்லியிருக்குது. அதே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையினருக்கு எந்த விதமான தடையும் இல்லை, தொடருங்கள் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் தெரியாதா சீஃப் மினிஸ்டருக்கு? ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சருக்கு இது தெரிய வேண்டாமா? அதுக்கப்புறமா அங்கே வந்து காதில் ரத்தம் வருதுன்றாங்க, கண்ணில் ரத்தம் வருதுன்றாங்க, எங்கே சொல்லியிருக்கிறாங்க? இதில் மீடியாவில் வந்து காதில் ரத்தம் வருது, முகம் வீங்கிருக்குதுன்னு சொன்னால் போதுமா? அதில் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்களா கோர்ட்டில்? நேற்று எடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது. அப்போது பரபரப்புக்காக அரசு, மலிவான அரசியலுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் திமுக செல்லும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியும் செல்லும். ஏன் செல்லக்கூடாது? அதர்மத்தின் பாதையை ஒழிக்கணும்னா அதர்மத்தின் வழியாக தான் போய் ஆகணும். நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கோம், சொல்லியிருக்கிறோம். அங்கே வழக்கு அங்கே இப்போ இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. மதுரையில் இந்த இதன் மீதான பெயில் இருக்குது, அதை பார்த்துட்டு அது அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய மாநில தலைவருடன் கலந்து ஆலோசித்து அவருடைய அறிவுரையின்படி, ஆனால் இது நாங்கள் சும்மா விட மாட்டோம். உறுதியாக தமிழகம் முழுக்க இன்னும் கூட இவர்கள் ஏதாவது செய்ய முயற்சிப்பார்கள். அதையெல்லாம் சமாளிப்பதற்கு, அதையெல்லாம் திறனோடு எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உறுதியாக நாங்கள் நடவடிக்கை, அது அவர் தானே மிரட்டினாரு, சிஎம் தானே மிரட்டினார். நீங்கள் எல்லா பத்திரிகைகளை போட்டிங்களே, வார்னிங் கொடுத்தாரில்ல, எச்சரிக்கைன்னு, அதுதான் ரைட். தேங்க்யூ. விஜயினுடைய அவர்களுடைய அவருடைய மிகப்பெரிய விசிறி நான், அவருடைய திரைப்படம் ஒன்று வரவிருக்கிறது. அவர் நல்லா இன்னைக்கு நல்லா பேசியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.